அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி, நல்லா இருக்கீங்களா? குவைத் விமான பயணிகள் அதிரடி கைது, குவைத்தின் தங்கம் வேண்டவே வேண்டாம். அதிர்ச்சியான சம்பவம் விமான நிலையத்தில் நடந்துள்ளது, அந்த நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் புதிய போக்குவரத்து சம்பந்தமான சட்டம் நடைமுறைக்கு வர உள்ளது, அந்த நியூஸ் பார்க்க போகிறோம். அடுத்து ஷர்க் ஏரியாவில் சிக்கிய 62 வெளிநாட்டவர்கள் அனைவரையும் கைது செய்த ரெசிடென்சி அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்திலிருந்து வந்த 2 விமான பயணிகளிடமிருந்து 1.5 கோடி மதிப்புள்ள 2.7 கிலோ தங்கத்தை கேரளாவின் கொச்சின் ஏர் கஸ்டம்ஸ் இன்டெலிஜென்ட் அதிகாரிகள் பறிமுதல் செய்து அதனை கொண்டு வந்த 2 பேரையும் கைது செய்து விசாரித்து வருகிறார்கள். அதாவது குவைத்திலிருந்து வந்த 2 பேர் ஆண் பெண். அந்த ஜென்ஸுடைய பெயரை வெளியிட்டிருக்காங்க. அந்த நபருடைய பெயர் ஷபீர், பெண்ணின் பெயர் ஆனந்தவல்லி. ஆணிடமிருந்து சுமார் 1089 கிராம் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பெண்ணிடமிருந்து 1706.950 கிராம் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த இருவரும் கோல்டை பார்த்தீங்கன்னா கேப்சூல் அடைச்சி வச்சு வாயில் போட்டு முழுங்கிட்டு இந்த தங்க கடத்தலை செஞ்சுருக்காங்க. 2 பேர் மீதும் சந்தேகமடைந்த ஏர் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் வைட்டை ஸ்கேன் செய்து இருவரிடமிருந்து மொத்தமாக 8 கேப்சூல்களை எடுத்திருக்காங்க. பறிமுதல் செய்யப்பட்ட தங்கத்தின் விலை 1.5 கோடி ரூபாய் என கொச்சின் விமான புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். ஆண்களுக்கு 50,000 ரூபாய் மதிப்பு வரைக்கும் தான் வெளிநாடுகளிலிருந்து கோல்டு கொண்டு வர முடியும். அதுபோல் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் கொண்டு வர முடியும். இதுதான் இந்தியாவின் ஏர் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய ரூல்ஸு. இதை விட்டுட்டு மானவரியான கோல்டை கொண்டு வரதால் மாற்றுறது இவங்க மட்டும் கிடையாதுங்க. இனி கோயத்திலேருந்து வரக்கூடிய அனைத்து பயணிகளையும் சந்தேகத்துடன் தான் பார்ப்பாங்க ஏர் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட். சிலர் செய்கிற தப்பால் பல பேர் பாதிக்கப்படுறாங்க. இது சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. அடுத்த தகவல், செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் அனைத்து போக்குவரத்து விதிமீறல்களும் டிஜிட்டல் தளத்தில் பதிவு செய்யப்படும் என உள்துறை அமைச்சர் ஷேக் தலால் ஹலத் சபா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இனி காவல்துறை அதிகாரிகள் ரேஸ்ட் என்னும் செயலி மூலம் டிஜிட்டல் முறையில் போக்குவரத்து அபராதங்களை வழங்குவார்கள். இந்த புதிய ரேஸ்ட் செயலி பார்த்தீங்கன்னா சேகல் ஆப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அபராதங்கள் உடனுக்குடன் ஓட்டுநருக்கு சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமீப நாட்களாக பார்த்தீங்கன்னா குவைத்துடைய உள்துறை அமைச்சகம் பல அதிரடியான சட்டங்களை அறிமுகப்படுத்தி கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அடுத்த தகவல், த ரெசிடென்சி அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஷர்க் ஃபிஷ் மார்க்கெட்டில் திடீர் செக்கிங்கை மேற்கொண்ட போது 62 வெளிநாட்டவர்களை குடியிருப்பு சட்டத்தை மீறியதாக கைது செய்து நாடு கடத்தும் மையத்திற்கு அனுப்பியுள்ளது. மேலும் குவைத்தில் பல்வேறு இடங்களில் திடீர் செக்கிங் நடத்துமாறு உள்துறை அமைச்சர் அதிகாரிகளுக்கு உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள். அடுத்த தகவல், கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டில் குவைத்திற்கு வந்து செல்லும் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக டிஜிசிஏவின் விமான போக்குவரத்து இயக்குநர் அப்துல்லா ராஜ் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 13% பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்து விட்டதாகவும் தெரிவித்துள்ளார்கள், குறிப்பாக இந்த கோடை விடுமுறை நாட்களில். அதுபோல பெரும்பாலான விமான நிறுவனங்களை பொறுத்தவரை குவைத் ஏர்வேஸ் தான் முதலிடத்தில் உள்ளது எனவும் தெரிவித்துள்ளார்கள். அடுத்த தகவல், கடந்த 8 மாதங்களில் அதாவது ஜனவரி 1லிருந்து ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரை 181,298 குற்றவியல் வழக்குகள் முதல் நிலை நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சட்ட அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமீபத்திய புள்ளி விவரம் தெரிவிப்பதாக அல் ஹபாஸ் பத்திரிகையில் செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்து வாங்க ஃப்ளைட்டுடைய அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கனெக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளுங்கள். சென்னை டு குவைத் அடுத்த 10 நாட்களில் 26,200 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 30 குவைத்தினருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 31,700 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 30 குவைத்தினருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 31,400 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 30 குவைத்தினருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். ஹைதராபாத் டு குவைத் 29,100 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு ஹைதராபாத் 35 குவைத்தினருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். மதுரை டு குவைத் 29,100 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு மதுரை 30 குவைத்தினருக்கு ஏர் இண்டியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 161 குவைத்தினருக்கு எமிரேட்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 41 குவைத்தினருக்கு அல் ஜசீராவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 267.65 ரூபாய் உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1049.30 ரூபாய் உள்ளது. இப்போ நான் சொல்கிறது வந்து அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 19 தினார் 151 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 18 தினார் 450 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.